அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மே 6ஆம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டினுக்குரிய PDF லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம். ஆன்சர் கேக்கு இந்த வீடியோ வச்சு செக் பண்ணிக்கலாம். இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்குறதுக்கு முன்னால் நேற்றைய நடப்பு நிகழ்வுகள் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிடலாம். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் 40 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் அத்தி வரதர் பெருவிழா ஜூலை 1ஆம் தேதி தொடங்க உள்ளது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் மேல் சித்தாமூர் கிராமத்தில் உண்ணா நோன்பு இருந்த சமண பெண் துறவி சுப்ரமத் பிரபாவதி முக்தி அடைந்தார். மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோ ஜனநாயக குடியரசில் எபோலோ நோய்க்கு பலியானவர்களின் எண்ணிக்கை 1000ஐ தாண்டியுள்ளது. தாய்லாந்தின் 10வது மன்னராக வஜ்ரா லங்கரன் முடிசூட்டி கொண்டார். மிஸ் சூப்பர் குளோப் இந்தியா 2019 அழகி போட்டியில் சென்னையைச் சேர்ந்த அக்ஸரா ரெட்டி பட்டம் வென்றார். இந்த போட்டி கேரளாவில் நடைபெற்றது. சர்வதேச தீயணைப்பு வீரர்கள் தினம் மே 4ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இந்திய கடற்படைக்காக ரஷ்யாவிடமிருந்து 3600 கோடி மதிப்பிலான 10 KM-31 ஹெலிகாப்டர்களை வாங்க இந்தியா ஒப்புதல் அளித்துள்ளது. இஸ்ரோ ஆனது மே 1 இறுதியில் ரீசாட் 2 PR-1 என்ற செயற்கைக்கோளை விண்ணில் ஏவ உள்ளது. இந்தியாவில் உள்ள அனைத்து மின்சார வாகனங்களிலும் பச்சை நிற எண் பலகை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஸோ இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். தேசிய சட்ட தீர்ப்பாயத்தின் உறுப்பினராக சமீபத்தில் நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஸோ தேசிய சட்ட தீர்ப்பாயத்தின் உறுப்பினராக சமீபத்தில் நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? வேணுகோபால். ஸோ வேணுகோபால் அப்படிங்கிறவங்க தான் தேசிய சட்ட தீர்ப்பாயத்தோட உறுப்பினராக மத்திய அரசால் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இவங்க சென்னை உயர்நீதிமன்றத்தோட மூத்த நீதிபதியாக இருந்தாங்க. இந்த தேசிய சட்ட தீர்ப்பாயம் அப்படின்னா நேஷ்னல் கம்பெனி லா ட்ரிபுனல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நிறுவனங்கள் மீதான ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு தீர்ப்பாயம் தான் இந்த நேஷ்னல் கம்பெனி லா ட்ரிபுனல் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இது வந்து எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 2016 ஜூன் 1 வந்து தொடங்கினாங்க. 13 உறுப்பினர்கள், இவர் வந்து 13வது உறுப்பினராக தான் சேர்த்துருக்குறாங்க. 13 உறுப்பினர்கள், அடுத்து 18 தொழில்முறை உறுப்பினர்கள் இருக்கிறாங்க இந்த நேஷ்னல் கம்பெனி லா ட்ரிபுனலில். இந்தியாவில் திடக்கழிவு அளிப்பில் முதல் மாநிலம் எது? ஸோ இந்தியாவில் திடக்கழிவு அளிப்பில் முதல் மாநிலம் எது? சத்தீஸ்கர். ஸோ சத்தீஸ்கர் மாநிலம் தான் திடக்கழிவு அளிக்கிறதுல முதல் மாநிலமாக இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த ஆண்டு அப் டு பிப்ரவரி வரைக்கும் இந்தியா முழுவதும் சேகரிக்கப்பட்ட திடக்கழிவுகள் வந்து எவ்வளோ அப்படின்னா 1.45 மெட்ரிக் டன். இந்த திடக்கழிவுகளில் 53% வந்து பாதுகாப்பாக அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி 100% திடக்கழிவையும் அழிக்க வந்து எப்போ இலக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாத்மா காந்தியோட 100வது பிறந்த தினமான அக்டோபர் 2 அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கு வச்சுருக்காங்க. இதில் சத்தீஸ்கர் மாநிலம் வந்து 84%, அதாவது அந்த மாநிலத்தில் இருக்கிற திடக்கழிவில் 84% திடக்கழிவில் அழித்து முன்னிலையில் இருக்குது. அதே மாதிரி லாஸ்ட் ஸ்டேட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிசோரம். மிசோரம் வந்து 4% திடக்கழிவில் மட்டும்தான் அழிச்சிருக்குது. பானி புயலினால் பாதிக்கப்பட்ட எந்த மாநிலத்திற்கு தமிழகம் 10 கோடி நிவாரண உதவி அறிவித்துள்ளது? ஸோ பானி புயலினால் பாதிக்கப்பட்ட எந்த மாநிலத்திற்கு தமிழகம் 10 கோடி நிவாரண உதவி அறிவித்துள்ளது? ஒடிசா. ஸோ பானி புயலால் பெருசாக பாதிக்கப்பட்ட ஒரு மாநிலம் எது அப்படின்னா ஒடிசா தான். இந்த ஒடிசா மாநிலத்தில் நிறைய பாதிப்புகள் வந்து ஏற்பட்டுச்சு, ஆனால் உயிரிழப்புகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 35 உயிரிழப்புகள் தான் இருந்துச்சு. அதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டதால் வெறும் 35 உயிரிழப்போட முடிஞ்சு. இதுவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வந்து எதுவும் இல்லை அப்படின்னா நிறைய உயிரிழப்புகள் வந்து சந்திக்க நேரிட்டிருக்கும். இதில் நிறைய வந்து ஒடிசாவில் பாதிக்கப்பட்டுருச்சு. அதனால் நம்ம தமிழக முதல்வர் வந்து 10 கோடி நிவாரண நிதி வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த பானி புயலை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த பானி புயல் வந்து எங்கே உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்கக்கடலில் உருவாச்சு. இந்த பானி புயலுக்கு பானி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சவங்க யார் அப்படின்னா வங்க தேசம் நாடு வந்து நான் பேர் வச்சாங்க. அதே மாதிரி இந்த பானி புயல் வந்து எங்கே கரையை கடந்துச்சு அப்படின்னா இதே ஒடிசா மாநிலத்தில் புரி அப்படிங்கிற மாவட்டத்தில். 5ஆம் கட்ட மக்களவைத் தேர்தல் எந்த நாளில் நடைபெற்றது? ஸோ 5ஆம் கட்ட மக்களவைத் தேர்தல் எந்த நாளில் நடைபெற்றது? மே 6. ஸோ மே 6ஆம் தேதி 17வது மக்களவைத் தேர்தலோட 5ஆம் கட்ட தேர்தல் வந்து நடைபெற்றிருக்குது.
ஐம்பத்தி ஓர் தொகுதிகளுக்கு வந்து நடைபெற்றிருக்குது. இந்த 17வது மக்களவை தேர்தலை பற்றி சொல்லணும் அப்படின்னா 7 கட்டங்களாக நடைபெறுகிறது. ஓகேங்களா, டோட்டலாக 7 கட்டங்களாக நடைபெறுகிறது. என்றைக்கு தேர்தல் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, April 11 வந்து தேர்தல் ஸ்டார்ட் ஆச்சு. May 19 வரைக்கும் தேர்தல் வந்து நடைபெறும். May 23 வந்து வாக்கு எண்ணிக்கை நடைபெறும். இப்போ வரைக்கும் நான்கு கட்டங்கள் வந்து நடந்து முடிஞ்சிருக்குது. April 11 முதல் கட்டம், April 18 இரண்டாம் கட்டம், April 23 மூன்றாம் கட்டம், April 29 நான்காம் கட்டம், ஐந்தாம் கட்டம் வந்து May 6. பானி புயலின் நிலையை கண்டறிய இஸ்ரோ சார்பில் எத்தனை செயற்கைக்கோள்கள் பயன்படுத்தப்பட்டன? ஸோ பானி புயலின் நிலையை கண்டறிய இஸ்ரோ சார்பில் எத்தனை செயற்கைக்கோள்கள் பயன்படுத்தப்பட்டன? 5. ஸோ டோட்டலாக 5 செயற்கைக்கோள்கள் வந்து இந்த பானி புயலோட நிலையை வந்து ஆராய்ஞ்சு நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்குது. என்ன அப்படின்னா, சாட் த்ரீ டி அப்படிங்கிற ஒரு செயற்கைக்கோள், அடுத்து இன்சாட் த்ரீ ஆர்டி அப்படிங்கிற ஒரு செயற்கைக்கோள், அடுத்து ஸ்காட் சாட் ஒன் அப்படிங்கிற ஒரு செயற்கைக்கோள், ஓசோன் சாட் 2 அப்படிங்கிற ஒரு செயற்கைக்கோள். இதுவரைக்கும் 4 செயற்கைக்கோள். ஓகேங்களா, இன்னொரு செயற்கைக்கோள் என்ன அப்படின்னா, இந்தியா மற்றும் பிரான்ஸ் நாடுகளோட தொழில்நுட்பத்தில் இருக்கிற ஒரு மெகா டிராபிக் யூ அப்படிங்கிற ஒரு செயற்கைக்கோள். டோட்டலாக 5 செயற்கைக்கோள், சாட் 3D, இன்சாட் 3 ஆர்டி, ஸ்காட் சாட் 1, ஓசோன் சாட் 2, அடுத்து மெகா டிராபிக் யூ அப்படிங்கிற ஒரு செயற்கைகள். டோட்டலாக 5 செயற்கைகள் வந்து ஈடுபடுத்தப்பட்டிருக்குது. இந்த செயற்கைக்கோள்கள்லாம் ஈடுபடுத்தப்பட்டதுனால தான் இந்த ஒடிசாவில் பெரும் பாதிப்புலேருந்து இந்த ஒடிசா மாநிலம் வந்து தப்பிச்சிருக்குது. ஃபெலிக்ஸ் ஸ்டாம் சர்வதேச குத்துச்சண்டை போட்டி எங்கு நடைபெறுகிறது? ஸோ ஃபெலிக்ஸ் ஸ்டாம் சர்வதேச குத்துச்சண்டை போட்டி எங்கு நடைபெறுகிறது? போலந்து. ஸோ போலந்து நாட்டில் வர்சா நகரில் வந்து இந்த ஃபெலிக்ஸ் ஸ்டாம் சர்வதேச குத்துச்சண்டை போட்டி வந்து நடைபெற்றது. இதில் இந்திய வீரர்கள் கௌரவ் சோலங்கி மற்றும் மணிஷ் கௌசிக் வந்து தங்கம் வென்றுக்கிறாங்க. இந்த கௌரவ் சோலங்கி வந்து 52 கிலோ எடைப்பிரிவிலும், மணிஷ் கௌசிக் வந்து 60 கிலோ எடைப்பிரிவிலும் தங்கம் வென்றுக்கிறாங்க. அமேசான் சார்பில் நடைபெற்ற நெடும் படைப்பு போட்டியில் வென்றவர் யார்? ஸோ அமேசான் சார்பில் நடைபெற்ற நெடும் படைப்பு போட்டியில் வென்றவர் யார்? செந்தில் பாலன். ஸோ அமேசான் சார்பில் ஒரு நெடும் படைப்பு போட்டி வந்து நடைபெற்றுச்சு. அதில் செந்தில் பாலன் எழுதின பரங்கிமலை ரயில் நிலையம் அப்படிங்கிற ஒரு புதினத்துக்கு வந்து பரிசு கிடைச்சிருக்குது. பரங்கிமலை ரயில் நிலையம் அப்படிங்கிற ஒரு புதினத்திற்கு. 126 மணி நேரம் தொடர்ந்து நடனம் ஆடி கின்னஸ் சாதனை படைத்த பண்டனா எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? ஸோ 126 மணி நேரம் தொடர்ந்து நடனம் ஆடி கின்னஸ் சாதனை படைத்த பண்டனா எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? நேபாளம். ஸோ நேபாளம் நாட்டை சார்ந்த நடனக்கலைஞர்தான் இந்த பண்டனா அப்படிங்கிறவங்க. இவங்க தொடர்ந்து 126 மணி நேரம் நடனம் ஆடி இன்ன சாதனை படைச்சிருக்கிறாங்க. கார்கோ மிஷன் எனும் திட்டத்தை செயல்படுத்தும் விண்வெளி ஆராய்ச்சி மையம் எது? ஸோ கார்கோ மிஷன் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துகிற விண்வெளி ஆராய்ச்சி மையம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ் எக்ஸ், அதாவது அமெரிக்காவோட தனியார் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் தான் இந்த ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிறது. இந்த நிறுவனம் தான் கார்கோ மிஷன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்துகிறது. என்ன அப்படின்னா, ஃபால்கன் 9 ராக்கெட் மூலமாக டிராகன் ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படிங்கிற ஒரு விண்கலத்தை அனுப்பியிருக்குது. இது என்ன அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, ISS அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் வந்து ஏற்பட்டுருச்சு, அதை சரி செய்ய இந்த டிராகன் ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படிங்கிறத இந்த ஸ்பேஸ் எக்ஸ் வந்து அனுப்பியிருக்குது. உலக சிரிப்பு தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஸோ உலக சிரிப்பு தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? May 1 ஸோ ஃபர்ஸ்ட் சண்டே ஆஃப் மே அப்படின்னு சொல்லலாம். 1998 கொண்டாடப்பட்டு வருகிறது. எந்த காவல்துறை ராணி அபாக்கா படை எனும் திட்டத்தை தொடங்கியுள்ளது? ஸோ எந்த காவல்துறை ராணி அபாக்கா படை எனும் திட்டத்தை தொடங்கியுள்ளது? மங்களூரு காவல்துறை. ஸோ மங்களூர் காவல்துறை தான் பெண்கள் மற்றும் குழந்தைகள் தொடர்பான பிரச்சனைகள் வந்து கையாளுவதற்காக பெண்கள் மட்டுமே கொண்ட ஒரு போலீஸ் ரோந்து பிரிவு தான் இந்த ராணி அபாக்கா படை அப்படிங்கிறது. இதை அறிமுகம் செஞ்சுருக்காங்க மங்களூர் காவல்துறை. நிலக்கரி சுரங்க தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஸோ நிலக்கரி சுரங்க தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது?
மே 4. ஸோ மே 4ஆம் தேதி நிலக்கரி சுரங்க தினம் வந்து கொண்டாடப்படுகிறது. ஸோ இதோட இன்றைய நடப்பு நிகழ்வு முடிஞ்சு தினசரி திருப்பதில் பயிற்சியில் நேற்றைய கேள்விக்குரிய பதில்கள் பார்க்கலாம். உலகில் முதல் முறையாக நிலத்திலும் நீரிலும் செல்லும் மரைன் லிசார்ட் என்ற பலகை வெற்றிகரமாக சோதித்துள்ள நாடு எது? சீனா. உலகில் மிகப்பெரிய 3வது பங்குச்சந்தை நாடாக உருவாகியுள்ள நாடு எது? ஹாங்காங். இன்றைய கேள்விகள். தமிழகத்தில் எந்த மக்களவை தொகுதியில் தேர்தல் ரத்து செய்யப்பட்டது? ஸோ தமிழகத்தில் எந்த மக்களவை தொகுதியில் தேர்தல் ரத்து செய்யப்பட்டது? நாட்டாட்டாம் தேவாலயம் எங்கு அமைந்துள்ளது? ஸோ நாட்டாட்டாம் தேவாலயம் எங்கு அமைந்துள்ளது? இந்த 2 கேள்விகளுக்கும் பதில் தெரிஞ்சவனா கமெண்ட் பண்ணுங்கள். தெரியலனாலும் பரவாயில்ல, சர்ச் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.